சந்தோஷமா மக்கள் வாழ்ந்துட்டு இருக்க பல பகுதிகள் இப்ப பாக்குறதுக்கே ரொம்ப பயங்கரமா அச்சுறுத்துற வகையில மாறி இருக்கு. என்ன கேட்டா இங்க வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் திரும்ப சகஜ நிலைமைக்கு வர்றது சாத்தியம் இல்லாத விஷயமா தான் தோணுது. இப்படி ஒரு மோசமான பிளட் இதுவரைக்கும் அர்ஜென்டினாக்கு வந்ததே இல்லைன்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. இது மிகப்பெரிய ஆபத்து ஏற்படுத்திருக்கு. இங்க பல பேர் எப்சியான்ல நடந்த மிகப்பெரிய சம்பவத்தை மறந்துருக்காங்க. அந்த மோசமான சம்பவத்தை ஞாபகம் வச்சிருக்கிறது சில பேர் தான். ஒரு காலத்துல எப்சியான்ல பல வீடுகள் கட்டி வாழ்ந்துட்டு இருந்தவங்களோட இடங்கள்லாம் இந்த சம்பவத்தால பாழடைஞ்ச பூமியா மாறிடுச்சு. மேல ஹெலிகாப்டர்ல இருந்து இந்த இடத்தை பார்க்கும்போது ஒரு ஹாரர் மூவியை பாக்குற மாதிரி ரொம்ப பயங்கரமா இருக்கு. இப்படி ஆயிருக்கு. நீ கேள்விப்பட்டது எல்லாமே போய் தான். கொலம்பியாவுக்கு போனப்போ கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் சுத்தி போயிட்டேன். அதான் பிரச்சனை, ரொம்ப நரக வேதனை ஆயிடுச்சு. அப்புறம் நாங்க ரெண்டு பொண்ணுங்களை பார்த்தேன், இதோ இந்த மாதிரி ஒரு ஹைவேல போயிட்டு இருந்தப்பதான். அந்த ரெண்டு பொண்ணுங்களையும் வண்டியில ஏத்திக்கிறதுக்காக சடன் பிரேக் அடிச்சேன். அதுல ஒரு பொண்ணோட ஹேர் ஸ்டைல் எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு, இன்னொரு பொண்ணோட ஹேர் ஸ்டைல் வேற மாதிரி இருந்துச்சு. நான் அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து எங்க போறீங்கன்னு கேட்டேன். பக்கத்துல தான் போகணும்னு சொன்னாங்க. அடுத்த நிமிஷம் நான் யோசிக்கவே இல்லை, உடனே வண்டியில இருங்க, உங்க திங்ஸ் எல்லாம் உள்ள எடுத்து வைங்கன்னு சொன்னேன். அந்த ஹேர் ஸ்டைல் வித்தியாசமா வச்சிருந்த பொண்ணு வித்தியாசமான பேக் வச்சிருந்தா, அது மட்டும் இல்ல அவ பண்ணது எல்லாமே வித்தியாசமா இருந்துச்சு. அப்புறம் அப்படியே போயிட்டே இருக்கும்போது நான் திடீர்னு மிரரை பார்த்தேன். அதுல நான் என்ன பார்த்தேன்னா, ரெண்டு பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் முத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. நான் உடனே ஆஹா, ஆரம்பமே நல்லா இருக்கே, நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் சடனா ரெஸ்ட் ரூம் இருக்கிற இடத்துல வண்டி நிறுத்துங்க, நாங்க ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொன்னாங்க. திரும்பி வருவாங்கன்னு நான் அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். போனவங்க திரும்பி வரவே இல்லை. நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா கார் எடுத்துட்டு கிளம்பிட்டேன். நான் பார்டரை விட்டு தாண்டி போனதுக்கு அப்புறம் எதேச்சியா மிரரை பார்த்தேன். அப்பதான் தெரிஞ்சது அவங்களோட பேக்கை வண்டியில விட்டுட்டு போயிட்டாங்கன்னு. என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டே போயிட்டு இருந்தப்பதான் ஒரு போலீஸ்காரன் நாயை கையில பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தான். பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து காட்டுன்னு சொன்னான், நானும் எடுத்து காட்டினேன். அடுத்த செகண்டே கேட்டான், அம்மா வண்டிக்குள்ள என்ன இருக்குன்னு. இது என்னோடதுல ரெண்டு பொண்ணுங்க வச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொன்னேன். உடனே வண்டியை விட்டு கீழே இறங்குன்னு சொன்னான்.
நான் வண்டியை விட்டு கீழே இறங்கினதும் அந்த நாய் வேலையை கடிச்சு பாருங்க. அங்கிருந்து வயசான பாட்டி கடிக்க போகுது, நான் பயந்துட்டேன். அதுக்கப்புறம் போலீஸ் நான் வச்சிருந்த பேகை செக் பண்ணி பார்த்தான், உள்ள பார்த்தா 40 கொக்கைன் பாக்கெட்ஸ் இருந்துச்சு. அமேசிங்ல. அப்புறம் அந்த போலீஸ்கார என்ன பார்த்து இங்க வான்னு கூப்பிட்டான். நான் பார்டரை தாண்டி நின்றுட்டு இருந்தேன், அதான் வெனிசுலா. நான் தப்பிச்சு ஓடிட்டேன், அவளுகளை பத்தி எதுவும் தெரியல. அதை பத்தி எனக்கு கவலையும் கிடையாது. அப்போ இந்த பேக்கேஜ் அதான் கையோட எடுத்துட்டு வந்துட்டேனே. சரியான தில்லாலங்கடி தான்டா நீ. செம்மல்ல கலக்கிட்டன்ல. ஆனா ஒண்ணுடா, நான் இப்ப யார்ட்ட வேலை செய்யறேன்னு எனக்கே தெரியல. சரியான கூத்தா இருக்கு. பையன் பயங்கரமா வேலை பார்ப்பான் போல. என்ன மாதிரி லேக் சைட் ரெசார்ட் தெரியும், ஏன்னா அம்மா கூட அடிக்கடி போவேன். லேக் மட்டும் எனக்கு பிடிக்காது, ஏன்னா எனக்கு ஸ்விம் பண்ண தெரியாது. ஆனால் ஒரு நாள் எனக்கு தோணுச்சு அதில் குதிச்சு பார்த்தா என்னன்னு. நான் மிதந்துக்கிட்டு இருந்தேன், அந்த தண்ணியில் உப்பு அதிகமாக இருந்ததுனால நான் உள்ளே முழுகாமல் தப்பிச்சிட்டேன். என்னது, லேக்கில் உப்பா? ஆமாம், எபிகான் எப்போவுமே யூனிக்காக இருக்கும். ஆமாம், இதெல்லாம் நீ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கியா இருக்கா? அம்மா, இதில் என்ன தப்பு இருக்கு? இந்த கேமரா வழியா உன்னை பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. I'm impressed. ரொம்ப அழகா இருக்கு. வா வா வா. ஏய், ரொம்ப பேசாத. சரி, ஃப்ளட் வந்த அன்னைக்கு நைட் என்ன நடந்துச்சுன்னு உனக்கு ஞாபகம் இருந்தா கொஞ்சம் சொல்றியா? அந்த நேரம் நான் என்னோட ரூம்ல தூங்கிட்டு இருந்தேன், எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. ஆனா எனக்கு திடீர்னு ஒரு சைரன் சத்தம் கேட்டுச்சு. அதுக்கப்புறம் நிறைய பேர் கத்தி கூச்சல் போடுற சத்தம் கேட்டுச்சு, அவ்வளோதான். அப்புறம் நான் பெட்டை விட்டு எழுந்து பார்க்கும்போது என் முட்டி வரைக்கும் தண்ணி இருந்துச்சு. நான் பயந்து போய் பார்த்துக்கிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா பயத்தோட என்னோட ரூமுக்கு வந்து என்னை அப்படியே கையால் தூக்கிக்கிட்டாங்க. இங்கேருந்து போகணும், இங்கேருந்து போய் ஆகணும்னு அவங்க சொன்னது மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது. நாங்கள் வெளியே வந்து பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லை, எல்லாருமே போயிட்டாங்க. பாவம், அவ திரும்ப வருவான்னு நினைச்சா. டிஸ்டர்ப் பண்றது மன்னிச்சுக்கோங்க, இங்க எவ்வளவு தூரம் இன்னும் போக வேண்டியது இருக்கும்? இங்க ஏதாவது ரெஸ்ட்ரூம் இருக்குமா? ஐயோ, இப்படி லூசுத்தனமா கேள்வி கேக்குறது கொஞ்சம் நிறுத்துறியா? ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு. நம்ம வந்திருக்க விஷயத்துல ஏன் கவனம் செலுத்த மாட்டீங்க? இங்க ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு, உங்களுக்கு எல்லாம் என்ன வாய்ப்பே இல்ல. ஹலோ, இங்க யாரும் இல்ல போல இருக்கே. யாரும் இருக்கீங்களா? ஆ, வரேன் வரேன்.
சொல்லுங்க, நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கலாமா? கண்டிப்பா, பின்னாலதான் இருக்கு, அந்த பக்கமா போங்க. போங்க. தேங்க்ஸ் பாட்டி. நீங்க இந்த இடத்த சேர்ந்தவங்க தானா? இல்லை இல்லை, நாங்கள் கேபிட்டல் இருந்து வரோம். ஓ, கேபிட்டல். உங்களுக்கு கேபிட்டல்னா என்னன்னு தெரியுமா? தலை. சரி, இருக்கட்டும், உனக்கு என்ன வேணும் சொல்லி கொண்டு வரேன். என்னாச்சு, யாருமே இங்கே சர்வ் பண்ணுறதுக்கு இல்லையான்னு? எங்கே கொஞ்சம் காட்டுங்க. இந்த கேஜெட் ரொம்ப நல்லா இருக்கு, பிராண்டடா? இதில் ஜிபிஎஸ்லாம் இருக்கும் போல. இது ஜர்க் டிடெக்டரோட வருது. இப்போ எனக்கு பக்கத்தில் தான் அந்த மிகப்பெரிய கோமாளி இருக்கான்றதை கரெக்டாக காட்டுது. பரவாயில்லையே, நல்லா கலாய்ச்சிங்க. உனக்கு ஒரு அற்புதமான மீன் ரெசிபி இருக்கு, சாப்பிட்றியா? இல்லை இல்லை, வேண்டாம் பாட்டி, எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம். என்னம்மா அப்படி சொல்லிட்ட? நீ எதுவும் சாப்பிட மாட்டியா? என்னம்மா நீ, இங்கே வர்றவங்கள நான் சாப்பிடாமல் அனுப்புறதில்லை. ஏதாவது சாப்பிட்டுட்டு தான் போகணும். டூரிஸ்ட் சாப்பிட்டு போனதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுற வேலைக்கு தான் நான் இங்கே வந்தேன். அதான் உண்மை. ஆமாம், நீங்கள் எத்தனை பேர் வந்திருக்கீங்க? எல்லாரும் சாப்பிடுவீங்க தானே? நீங்கள் சிட்டியிலேருந்து வந்தீங்கன்னு சொன்னீங்கல்ல, ஓல்கான்னு ஒரு பொண்ணு இங்கே கேபிட்டலில் தான் வாழ்ந்துட்டு இருந்தா. எனக்கு நல்ல ஃப்ரெண்ட் அவ, சம்மரில் அடிக்கடி இங்கே வருவா. ஒரு தடவை அவள் ஜான்சிட்டோட தூங்கிட்டா, இன்னொரு தடவை பார்க்குறேன் பேட்டிட்டோங்கிறவனோட தூங்க போயிட்டா. ஒவ்வொரு சம்மரும் மாறும்போது ஒவ்வொரு புருஷனும் மாறிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த பொண்ணுக்கு என்னாச்சு தெரியுமா? அவள் ஏரியில் செத்து மிதந்துக்கிட்டு இருந்தா. அந்த ஓல்கா பாவம், எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அவளை இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். என் பொண்ணு, நீ பார்க்க அவளை மாதிரியே இருக்க, பெரிய அதிசயம் இது. இது உண்மை தானே? ஓல்கா அவள் சின்ன வயசில் பார்த்த மாதிரி இருக்கு. அது சரி, நீங்கள் ஏதாவது சாப்பிட்டுட்டு தான் போகணும். என்ன பண்ற நீ? எதையாவது தொலைச்சியா? என்ன தேர நீ? இல்ல, இந்த ஹோட்டலோட பாஸ பார்க்க வந்த. இந்த அழுக்கு பெட்டிங்க இருக்கிற இடத்துலயா? இல்ல, பாஸ் இருக்கீங்களா? பாஸ் இருக்கீங்களா? இங்க யாரும் இல்லைன்னு தெரியும்ல, என்ன பார்த்தா பைத்திய மாதிரி தெரியுதா? சொல்றா. தேவையான no.
இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வா நாம போலாம். நமக்காக அங்க காத்துட்டு இருக்காங்க. அந்த பாத்ரூம் எப்படி இருந்துன்னு சத்தியமா உங்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்க வேற ஃபிஷ் ஃப்ரை சாப்பிடுன்னு ரொம்ப தொல்ல கொடுத்துட்டாங்க. இங்க பாரு கட்டி கொடுத்துருக்காங்க. அப்படியா? விண்ட்ஷீல்ட கொஞ்சம் துடைக்க முடியுமா? அது கொஞ்சம் அழுக்கா இருக்கு. துடைச்சா என் கை அழுக்காயிடும். உங்களால முடிச்சா பண்ணுங்க. பைத்தியமா நீ இப்படி பண்ற? சரி சரி போதும் போதும், ஒன்னும் பிரச்சனை இல்ல, இதோட விடுங்க. இத பெருசா எடுத்துக்காத, அப்படியே விட்டுரு. என்னாச்சு? ஒன்னும் இல்ல. என்ன விக்கி, உனக்கு புது அட்மிரர் கிடைச்சிருக்கான் போல இருக்கு. எவ்வளவு கேவலமா இருக்கான் பாரு. எனக்கு ஏன் பசங்கள பிடிக்க மாட்டேங்குதுன்னு இப்ப புரியுதா உங்களுக்கு? ஓகே நம்ம போலாமா? போலாம் பக்கத்துல வந்துட்டோம் போலாம். காசு கொடுக்காம போயிடலாம் பாத்தியா? மன்னிச்சிருங்க, மறந்துட்டேன். நான் எவ்வளவு பணம் கொடுக்க? கொடு எவ்வளவு கொடுக்க தோணுதோ அதை கொடு. ஆனா பாரு சரியில்லையே, ஒரு 1000 கொடு. என்னதா 1000? இங்க பாரு தம்பி, நீ உள்ள திருடிட்டு இருக்கும் போது உன கையங்களும் பிடிச்சிருக்க. அதுக்கப்புறம் நான் என்னமோ வீட்டு வேலைக்கார மாதிரி இந்த வண்டியோட கண்ணாடி எல்லாம் கிளீன் பண்ணிருக்கேன். இப்ப என்ன எவ்வளவு சார்ஜ் பண்ண சொல்ற நீயே சொல்லு. கேட்டதை கொடுத்துட்டு கிளம்புடா. முதல்ல அந்த வண்டி ரிப்பேர் பாக்குற இடத்துக்கு நீ எதுக்கு வந்த? இந்த குரங்கு கூட கூத்தடிக்கிறதுக்கா? ப்ளீஸ் அவனுக்கு காசை கொடுத்து அனுப்பி விடுங்க, கெஞ்சி கேக்குறேன். காசை கொடுத்து விடு நிச்சிட்டோம். ஆளுக்கு 100 போட்டாலே அசால்ட்டா கொடுக்கலாம், இவ்வளவு யோசிக்கிறீங்க? என்னங்க புடிங்க. சரி ஓகே, எல்லாரும் பத்திரமா போங்க. இருங்க.
கைஸ் பாருங்களேன் இந்த லொக்கேஷனை பார்த்தீங்களா? நம்ம எடுக்க போகிற டாக்குமெண்ட்ரி செம்ம பேர் எடுக்க போகுது பாருங்களேன். பிரமாதமாக இருக்குல்ல. ஓகே எல்லாம் ரெடியாக இருக்குங்களா? ஷூட் பண்ணுறதுக்கு பிளான்லாம் பக்காவாக இருக்குல்ல? ஆ இருக்கு. அப்படினா உடனே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா நம்மக்கிட்ட டைம் இல்லை. வாங்க வாங்க. ஓகே ஓகே வாஸ்கோ பக்காவோ பண்ணிடலாம். நீ டென்ஷனே ஆகாத. ஓ ஹே வேலை ஆரம்பி. நீ நல்லா இருக்கியா? ஆ நல்லா இருக்கேன். ரியலி? என் பாட்டியோட வீடு அதுதான். என்ன நாம போலாமா? ஓகே கம் ஆன் வாங்க வாங்க गाइस போலாம். பக்கவா வேலைய முடிப்போம் गाइस. எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. ஆ ஓகே எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இதுதான் நான் சின்ன வயசுல இருந்த பெட்ரூம். எங்க டைனிங் ரூம் அது அங்க இருக்கும். இந்த இடம்தான் கிச்சனா இருந்தது. எனக்கு எல்லாமே ஞாபகத்துல இருக்கு. நோ நோ நான் சொல்றபடி கொஞ்சம் பண்ணிக்கலாம் கார்லா. ஏதோ ஒன்னு மிஸ் ஆகுது. ஓகே ஹே இது பாருடா இப்படியே போச்சுன்னு ஏதோ ஒரு ஃபீலே இல்லாத மாதிரி இருக்கு. ஒரு டிராமா தேவையான டென்ஷன் கிளைமேக்ஸ் ஃபீலே இல்லாம இருக்கு. ஓகே ஆமா எனக்கும் அப்படிதான் தோணுது. நீங்க சொன்னது கரெக்ட் தான். கொஞ்சம் யோசிச்சு பக்கவா பண்ணுவோம். ஓகேவா பக்கவா முடிச்சிடலாம். உனக்கு ஒண்ணு தெரியுமா கார்லா, ரொம்ப டென்ஷனா இருக்க, கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்க. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். பழசெல்லாம் கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணி வெளியே கொண்டு வரணும். இப்போ டேக் போலாமா? ஓகே ஆக்சன். அந்த வெள்ளை வந்தப்போ இங்க இருந்த மக்களுக்கெல்லாம் இங்க இருந்து போகணும்னே அவங்களுக்கு தோணல. நிறைய பேர் இங்கேயே இருந்தாங்க. தண்ணி எவ்வளவு தூரம் வருதுன்னு பார்த்தாங்க. வேற வழி இல்ல, அதப்பதான் கிளம்புனாங்க. அதையும் மீறி உள்ள மாட்டினவங்களை தீயணைப்புக்காரங்க தான் காப்பாத்தினாங்க. வேற வழியே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இங்க இருந்து போனாங்க. இததான் இப்படிதான் கேட்டேன். வெரி குட் எக்ஸலன்ட் சூப்பர். இப்படிதான் கரலா, இததான் எக்ஸாக்டா கேட்டேன். ரொம்ப நல்லா பண்ண பிரமாதம். இத பாருங்க லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இப்போதான் இந்த டாக்குமெண்டரியே சூடு பிடிச்சிருக்கு. ஓகே எல்லாரும் ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துட்டு ரிலாக்ஸ் பண்ணுவோம். சம்ம வாஸ்கோ சம்ம. ஓகே பட் நம்ம இதிலே ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஏனா டாக்குமெண்டரி நம்ம கையில தான் இருக்கு. இந்த சான்ஸ மிஸ் பண்ண கூடாது. ஓகேவா? சரி ஓகே இப்போ போய் எல்லாரும் ரிலாக்ஸ் பண்ணுங்க. கார்லா ரொம்ப நல்லா பண்ண, எனக்கு பிடிச்சிருந்தது. தேங்க்ஸ். உனக்கு ஏதாவது தேவைன்னா என்கிட்ட சொல்லு, புரியுதா? கண்டிப்பா. இது ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வந்திருக்கு. அப்படியே அதுவும் இல்லாம இதல நீ ரொம்ப அழகா இருக்கே. ஓ ஹே அம்மா விக்கி எங்க? எங்க கிட்ட எதுக்கா கேக்குற? அவதான் உன்னோட গার্লフレண்ட். நீ தான் அவளை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஏய் அது வர பார். ஹே இங்க எங்க எங்க வா 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 வா. இவனார எங்க போயிருந்த? அந்த பக்கம் போட்டோஸ் எடுத்துட்டு இருந்தேன். என்கிட்ட சொல்லிருந்தனா நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து போட்டோ எடுத்துக்கலாம்ல. கண்டிப்பா நம்ம எடுத்துக்கலாம்.
ஓ கண்டிப்பாவா? கண்டிப்பா எப்போ? அடுத்த வருஷமா? என்ன பிரச்சனை சொல்லு தெரியல என்ன பிரச்சனை தெரியல பாக்கணும் எனக்கு வேற திட்டிக்கிட்டே இருக்கானு இந்த வேன்ல இப்படி பிரச்சனை இருக்கும்னு சொல்லி நான் வந்திருக்கவே மாட்டேனே. இப்படி தேவையெல்லாம் பேசி என்ன டென்ஷன் பண்ணாம எனக்கு ஏதாவது உதவி பண்ணு. நம்ம எங்க நின்றுட்டு இருக்கோம் பாரு, கேள்வி கேட்க மட்டும் தான் தெரியுமா? இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஸ்ட்ரேஞ்சா இல்ல? ஏய் ஆமா, இங்க பாருங்க, பெட்ரோல் லீக் ஆயிட்டு இருக்கு, ஏதோ கட்டா இருக்கு. கட்டா இருக்கா? என்ன கட்டா இருக்கு? ஃபியூல் பைப்பை யாரோ கட் பண்ணிருக்காங்க. நான் என்ன மெக்கானிக்கா? இதெல்லாம் என்கிட்ட என்ன சொல்ல? ஹெல்ப்புக்கு யாராவது இருக்காங்களான்னு பாருங்க. போங்க. என்ன எங்கடா போ சொல்ற? எங்கயாவது போங்க, ஏதாவது செய்யுங்க. ஏன்னா இப்படி எல்லாம் நடக்குதுனே தெரியல. இங்க கொஞ்சம் வா நாச்சோ, இத ஃபிட் பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா பார்க்கலாம். டைம் வேற ஆயிட்டு இருக்கு. அதான் கட் ஆயிடுச்சு, என்ன பண்ண முடியும்? நீயே சொல்லு. இப்போ என்ன பண்றது? பக்கத்துல மெக்கானிக் ஷாப்பும் இல்ல, ஏதாவது பண்ணனும். எனக்கு ஒண்ணு புரியல, யாரோ இத வேணும்னே பண்ண மாதிரி தான் இருக்கு. இப்ப நமக்கு எதுக்கு அதெல்லாம்? நம்ம ஃபிட் பண்ணியே ஆகணும். நம்ம கிட்ட தேவையான அளவு பெட்ரோல் இருக்கா? பெட்ரோல் இல்லனா ஒண்ணுமே பண்ண முடியாது. அங்க பாருங்க, யாரோ வர மாதிரி இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, அந்த வேன்ல சின்ன பிரச்சனை தான், மொத்தமா சொதப்பிடுச்சு. வாங்க பெட்ரோல் டியூப் அறுந்து போயிருக்கு. சாரி பாக்கலாம். ஆமா, இது எப்படி அறுந்துச்சுன்னு தெரியுமா? தெரியலையே. இது ஒண்ணு தானா இருக்குல்ல, யாரோ கட் பண்ணி விட்டுருக்காங்க. என்ன சொல்றீங்க, யார் பண்ணிருப்பா? இந்த மாதிரி வேலையை யார் பண்ணிருப்பான் தெரியலையே. நான் வேணா பக்கத்தில் இருக்கிற மெக்கானிஷியன் கூட்டு போறேன், அவங்கள கூட்டிட்டு வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். நம்ம ஒண்ணா போயிட்டு வந்துடலாமா? வேண்டாம் வேண்டாம், நீ வேண்டாம், நீ வா. சரி, நானே போயிட்டு வரேன். எரிக்கா, அந்த சிமெண்ட்ல போய் கொஞ்சம் வீடியோ எடுத்துட்டு நான் வந்துடுறேன். ஓகே. ஏய், என் கேர்ள் ஃப்ரெண்டோட தலைமுடியை தொட்டா கூட உன் தலை இருக்காது. அந்த சிமெண்ட்ரி இங்க இருந்து ரொம்ப தூரமா நடந்து போலாமா? குறைஞ்சது 20 நிமிஷமா தான் ஆகும். நாம போலாமா? போலாம்.
இரு கேமரா. சரி முடிஞ்சா என்னோட பேக் பேக்கையும் எடுத்துக்கோ. வண்டிக்கு பாதுகாப்பா இங்கே நிக்கிறேன். அவன் கூட நானும் இங்க ஸ்டே பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். என்னமோ பண்ணுங்க, நான் கிளம்புறேன். உனக்கு இப்போ இந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? கொஞ்சம் பேர் இருக்காங்க, நான் அப்பப்ப பேசுவேன் அவ்வளவுதான். அவங்கள எப்பயாவது மீட் பண்ணுவீங்களா? இல்ல மீட்லாம் பண்ணிக்க மாட்டோம், அப்பப்ப போன்ல பேசுவேன். அவங்க கூட எல்லாம் உனக்கு கம்ஃபர்டபிளா இருக்காது போல இருக்கேன். அப்படிலாம் இல்ல, எல்லாம் கூலா தான் போயிட்டு இருக்கு. உண்மையாவே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? உண்மையாதா? எதுவும் பிரச்சனை இல்ல. அப்புறம் அதை பிரேக் பண்ணிட்டு இன்னொரு ஆங்கிள் எடுக்கலாம், ஓகே தானே? கண்டிப்பா. உண்மையாவா? உண்மையாதா? எதுவும் பிரச்சனை இல்ல. ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு உங்க கதை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ஞாபகம் வர எல்லாமே உங்ககிட்ட சொல்றேன். ஆனா புதுசா ஒரு இடத்துல போய் அடாப்ட் பண்ணி இருக்கிறது ரொம்ப கஷ்டம்தான்ல? அது ஒன்றும் ஈஸி இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கஷ்டம்தான், ஆனா பரவாயில்ல. சாரி, உங்களுக்கு இது வேணுமா? தண்ணி கொடுங்களா? தேங்க்ஸ் தேங்க்ஸ். உங்களுக்கு மீஸ் இருக்கு கர்லா, அந்த இடம் இன்னும் தூரமா இருக்கா? ரொம்ப சூடா இருக்குல்ல? உங்களுக்கு தண்ணி வேணுமா? ஆமா. நீங்க இவ்வளவு நல்லா வரைவீங்கன்னு எனக்கு தெரியாது. ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய கத்துக்கணும். இது நார்மலா வந்திருக்கு, அவ்வளவுதான்.
ரொம்ப சூடா இருக்கு. வேர்த்து கொட்டுது எனக்கு. இந்த இடத்தை பத்தி தான் ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கிறோம். பெர்லின்ல நெக்ஸ்ட் இயர் அதை போட்டு காட்டலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். பட் இன்னும் கொஞ்சம் டாக்குமெண்ட்ரி வேலை பாக்கி இருக்கு. அதுக்குள்ளதான் இந்த கார் இந்த மாதிரி மக்கார் பண்ணிடுச்சு. அதெல்லாம் தொடாது, அங்கேயே வச்சிரு. பார்த்து ஜாக்கிரதையா வாங்க, தடிக்கு விழுந்துட போறீங்க. ஓகே கார்லா, ஏதாவது சொல்லணும்னா சொல்லு. ஸ்டார்ட் பண்ணலாமா? யா ஓகே, உனக்கு ஓகேனா? இதுதான் லேக்குக்கு பக்கத்தில் இருக்கிற சுடுகாடு. இங்கே சுற்றி வாடுற எல்லாருக்குமே இந்த இடம் தான். மறுபடியும் ஆரம்பிக்கலாமா? நான் சரியாக சொல்லு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு என்ன தோணுதோ அதை சொல்லு. மறுபடியும் கேமரா ஆன் பண்ணலாம். இங்கே தண்ணி அதிகமாக வந்தப்போ எல்லாருமே பயந்து போயிட்டாங்க. உடல்களை எல்லாம் பாதுகாக்க நினச்சாங்க. அது வெளியே வந்துருமோன்னு எல்லாருமே ஒரு நடுக்கத்தோடவே இருந்தாங்க. ஆனா இந்த அட்வான்டேஜை பயன்படுத்தி பேனிக் ஆனவங்க கிட்ட இருந்து பணம் பறிக்க நினைச்சாங்க. அது மட்டும் இல்லாம பாடியை மீட்கிறதுக்கும் அவங்க பணம் கேட்டாங்க. ரொம்ப மோசமான வேலை பண்ணாங்க. அதை கண்டுபிடிச்சு அதை மறைச்சு வச்சுட்டாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு, எங்க சொந்தக்காரங்க மூணு பேரை இங்கதான் அவங்களை கொண்டு வந்து ஒரே நேரத்தில் எரிச்சாங்க. மூணு பேருமே பிரதர்ஸ். அதுக்கப்புறம் அங்க நாலு உடம்ப கொண்டு வந்தாங்க. நாளையுமே ஒரே இடத்துல போட்டு எரிச்சாங்க. அவங்க கல்லறையில அடிக்கடி பூ வைப்போம். மனசு கஷ்டமா இருக்கும். கண்டினியூ பண்ணவா? வேண்டாம் வேண்டாம், இதுவே போதும்னு நினைக்கிறேன். நீங்க கண்டினியூவா பேச வேண்டிய அவசியமே இல்லை. இது எப்படி இருக்கு? இது ரொம்ப பிரமாதமா இருக்கு. காஜிஸா இருக்கா? ஆமா, எனக்கு தெரியும். என்னாச்சு? நீ போய் ஏதாவது கொண்டு வா.
சீக்கிரமா போ. வலிக்குதா? ரொம்ப வலிக்குது. அவ்வளவு இப்ப நடக்க முடியல. ஒன்னும் கவலை இல்ல, நடக்க முடியுதான்னு செக் பண்ணு. என்ன குடிச்சுக்கோ. கம் ஆன், அமைதியா வா, பொறுமையா நட. அவ்வளவுதான், ஈஸி ஈஸி, அவ்வளவுதான். ஆ வா வா வா, போயிடலாம். ஓகே, நான் கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. வாஸ்கோட் அப்படி என்ன உனக்கு பிடிச்சிருக்கு? இதை எதுக்காக கேட்குற? இல்லை, எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை. உன்ன மாதிரி பொண்ணுங்க நல்லா யூத் பசங்கள்லாம் சூஸ் பண்ணுவாங்க, நீ எதுக்காக அவரை சூஸ் பண்ணியிருக்கன்னு புரியல. ஆ, எனக்கு தெரியல. எனக்கு நிறைய திங்ஸ் வாங்கி கொடுப்பான், நிறைய இடத்த கூட்டிகிட்டு போவான். அவனும் ஸ்மார்ட்டாக தானே இருக்கான். அப்புறம் என்ன, அவனோட அடுத்த படத்தில் எனக்கு ரோல் தரேன்னு சொல்லியிருக்கான். அவன் ரொம்ப நல்லவன். அவன் நல்லவனா? சரி, நான் இதை வந்துடுறேன். விக்கி, விக்கி, கிக்கி, கிக்கி, இங்கே போனியா? கொஞ்சம் சீக்கிரம் வாயே. கிக்கி, எங்க போனே? சீக்கிரம் வா டார்லிங், டார்லிங், சீக்கிரம் வா. நீ எங்க போனே? onetamilmv.vin. நேச்சோ, நீ கிக்கி எங்கேயாவது பாத்தியா? இல்ல, நான் எங்கேயும் பார்க்கல. சரியான பைத்தியம் பிடிச்ச நாய். என்னது அது? ஏன் வழியை மறைச்சிட்டு நிக்கிறாங்க? நீ இங்கே இரு.
பக்கத்தில் வந்துட்டோம், உன்னால் முடியும். நம்ம வேணும் அங்கே தான் இருக்கு. பக்கத்தில் வந்துருச்சு, போயிடலாம் வா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொறுமையா வா. கமான் ஏரிக்கா, ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ். நாச்சோ, வாஸ்கோ, எங்க போனாங்கன்னு தெரியல. அவங்க இங்கே தான் எங்கேயாவது இருப்பாங்க. ஸ்லோவா வா, ஒன்றும் இல்லை. வா 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 வா, புடிச்சுக்க. வா வா வா, கையை விட்டுறாத, பார்த்து ஜாக்கிரத. அவ்வளவுதான், மெதுவா, அப்படிதான். வாஸ்கோ, நீ எங்க இருக்க? இப்பவே நாம போய் ஆகணும், புரியுதா ஏரிக்கா? ஹே ஏரிக்கா, நீ கேக்குறியா இல்லையா? ஏரிக்கா, இங்க பார். என்ன என்னாச்சு கார்லா? என்ன இது, கொஞ்சம் பிடி, கொஞ்சம் அமைதியாரு. என்ன விஷயம், இப்ப என்ன காட்டுற? நீ அதை பாத்தியா? திரும்ப பார்க்கலாம், ரிவைண்ட் பண்ணு. இது ஒருவேளை நம்ம பார்த்த அந்த ஆளுங்களா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க எப்படி சத்து போடாத, அமைதியா இரு. சரி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன பண்றது? அமைதியா இருக்கணும். என்னன்னு போய் பாக்குறேன் பாரு. சொல்றேன்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல, அமைதியா இரு, நான் பாத்துக்கிறேன். Oh, my God.
சரி சரி எழுந்து வா, முதல்ல இந்த இடத்தை விட்டு சீக்கிரம் போகணும். பாபா சீக்கிரம் போகணும். இது ஒரு சின்ன பப்பி, கோட்டி பப்பி. இது ரொம்ப சின்னதா இருக்கும், பார்க்க அழகா இருக்கும். இது அவனோட சொந்தக்கார பையன், பார்க்க ரொம்ப அழகா இல்ல? ரொம்ப சின்ன பையனா இருக்கல்ல? வாங்க வாங்க. அப்புறம் இங்க பாருங்க, இதுதான் டிட்டோஸ். டிட்டோஸ் இங்கதான் அவளை ஆடுவான். அப்புறம் இது எல்லாமே என்னோட பொருட்கள், இதை யாரும் தொடக்கூடாது. கேமராலாம் கரெக்டா இருக்குல்ல? என் பொருட்களை யாரும் தொடக்கூடாது. சரி, நீ படம் எடுக்கதானே வந்த? நான் பேசுறது உன் காதை விடல.
இருக்கு. நான் எடுக்க போற படம் கத்துன கொளுத்த அறுத்துருவேன். இப்ப முதல் காட்சி, நாம ஆரம்பிக்கலாமா? அமைதியாரு, வாய மூடு. இப்பொழுது காட்சிகள் இரண்டு. இதுதான் என்னோட ஃபேவரட் கட்டு. Thank you.
barrio tranquilo venía de en un triste atardecer. A tu esquina vuelvo viejo, vuelvo más viejo, los años me han cambiado y en mi cabeza nieve gris está dejado. Yo fui viajero del dolor y en mi andar de soñador no fijé mi mal de vida. Bueno, cada beso lo borré con una copa. Las mujeres siempre son las que matan la ilusión. Vuelvo vencido a la casita de mi viejo. Cada cosa es un recuerdo que se agita en mi memoria. Mis 20 abriles me llevaron lejos, locuras juveniles, la falta de consejos. Hay en la casa un hondo y cruel silencio, un año y hay golpear. Como un extraño me recibe el viejo criado. Habré cambiado totalmente que el anciano por la voz tan solo me reconoció. La encontré, de la puerta la llamé y me miró con esos ojos nublados por el llanto, como diciéndome por qué tardaste tanto. Ya nunca más he de partir y a su lado he de vivir al calor de esta otra vida. Solo una madre nos perdona en este mundo, es la única verdad, es mentira lo demás. Vuelvo vencido a la casita de mis viejos. Cada cosa es un recuerdo que se agita en mi memoria. Mis 20 abriles me llevaron lejos, locuras juveniles, la falta de consejos. Hay en la casa un hondo y cruel silencio, un año y a golpear. Como un extraño me recibe el viejo criado. Habré cambiado totalmente que el anciano por la voz tan solo me reconoció. இவள நான் பாத்துக்கிறேன், நீ வெளியே போ. வெளியே போ, உங்க அம்மா உன கூப்பிட போற.
ஏறு. சரியா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. எல்லாம் சரியாயிடும், கவலைப்படாத. ஓகே, நீங்க எனக்காக வெயிட் பண்ணு. சரியா விக்கி. டின்னர் ரெடி பண்றோம். சிமாங்கோ தான் பண்ணிட்டு இருக்கான். இத முதல்ல குடி. இது பசியை தூண்டும். நீ எப்ப வேணாலும் இத குடிக்கலாம். இல்ல இல்ல இல்ல, உன கெஞ்சி கேட்டுக்கிறேன். கொஞ்சம் பொறுமையா, அவசரப்படாத, கொஞ்சம் பொறுமையா இரு, பத்திரமா இருக்கணும், அவ்வளவுதான் சொல்றியா. சொல்லிக்கிட்டே இருக்கல, உன் இஷ்டத்துக்கு செஞ்சுக்கிட்டே இருக்க. போயிடு போயிடு இங்க இருந்து, என் கண்ணு முன்னாடியே நிக்காத, போயிடு. சொல்லிக்கிட்டே இருக்கல. ஒன்னும் பிரச்சனை இல்ல, எல்லாம் சரியாயிடும். சரியா, என்னாச்சுமா உனக்கு? தண்ணி வேணும். தண்ணியா? உனக்கு தண்ணி வேணுமா? கண்டிப்பா கண்டிப்பா உனக்கு நான் தண்ணி தரேன். ஏன்னா இங்க வர கெஸ்ட்டை நாங்க கஷ்டப்படுத்த மாட்டோம். ஏன்னா நீங்க எல்லாம் இங்க வந்தாதான் எங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும். எங்க சாப்பாடே உங்களை நம்பிதான் இருக்கு. என் முட்டாள், கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்து கொடு. உனக்கும் தண்ணி வேணுமா? தண்ணி வேணும்னா சொல்லு தர. இங்க எதுவும் கிடைக்கலன்னு யாரும் சொல்ல. இப்ப நாங்க என்ன பண்ண போறோம் தெரியுமா? இதோ இங்க ஒரு மீட் பை வச்சிருக்கோம், பாத்தீங்களா, ரொம்ப நல்லா இருக்கும். நீ வேற பாக்க வீக்கா இருக்க. இந்த சாப்பிடு, வாயத்தர, சாப்பிடு, சீக்கிரம் வாயத்தர. கமான் கமான், இங்க பாரு, நல்லா இருக்கும். கொஞ்சம் சாப்பிட்டு பாரு. வாயத்தர வாயத்தர. ஒன்னு நான் நல்லதானே பாத்துக்கிறேன், அதுல என்ன பிரச்சனை? இதை சாப்பிட்டதுனால என்ன ஆயிட போற? மரியாதையா சாப்பிடு. டேய் இங்க வாடா, இங்க வாய தர. இந்த இந்த இத சாப்பிடு சாப்பிடு, முழுங்கு முழுங்கு. அவ்வளவுதான். என்ன இப்போ இந்த குக்கீஸ்லாம் இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். ஐயோ, இதுக்கு தான் இந்த பசங்களை கூப்பிடுறது இல்ல. எப்படி பண்ணிட்டான் பாரு. அவன் உன்னை ரொம்ப மோசமா நடத்துறான். இது ரொம்ப தப்பு, நான் ஒத்துக்க மாட்டேன். இங்க பாரு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, சாப்பிடுமா? டேஸ்டா இல்லையா? சாப்பிடுன்னு சொல்றல, டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லு. நல்லா இருக்குன்னு சொல்லி தல. நல்லா இருக்கா? அதான், அதேதான், நல்லா இருக்குன்னு சொல்லு. இப்ப நீ சாப்பிட்டியே, அது எதுல செஞ்சதுன்னு தெரியுமா? இது எங்க ஃபேமிலிக்கு பிடிச்ச உணவு, பன்னெண்டு உடம்புல இருந்து எடுத்த காரி. பாவம் இந்த பொண்ணு.
கொடு. எங்க பாட்டி சொல்றதை கேட்டுதான் இந்த காரியத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். உன்னோட பாட்டியா? அவங்க உன்னோட பாட்டியா? எல்லாரையும் கொல்ல சொன்னது நீதானா? எங்களை பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாது. நாங்க எல்லாத்தையும் இழந்துட்டோம். எங்களை காப்பாத்துறதுக்கு இங்க யாருமே வரல. ஒருத்தர் கூட எங்களை காப்பாத்துறதுக்கு வரல. பைத்தியம் பிடிக்க வச்சிட்டாங்க. அதனாலதான் எல்லாரையும் கொல்ல சொல்றியா? மரணத்தை விட கொடுமையானது ஒண்ணு இருக்கு. அவனை விடு, அவனை எதை செய்ய சொன்ன? கார்லா, மன்னிச்சிடு.
எங்க போறீங்க நீங்க? ஹாப்பி கிளாஸ்.